வணக்கம். ஒரு சின்ன பையங்க, அவனோட பேரு டாமி அப்படின்னு. சரி, இந்த டாமி ஒரு 7 வயசு இருக்கும் போது அவனுடைய செவித்திறன் பாதிக்கப்படுது. அதாவது அவனுக்கு வந்து ஒரு காது சுத்தமாக கேட்காம போயிடுது, இன்னொரு காதனுடைய செவித்திறன் குறைஞ்சு போகுது. ஸோ இதை வந்து அவங்க டீச்சர் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு அவங்ககிட்ட ஒரு நோட் ஒன்று போட்டு அவங்க அம்மாவுக்கு அனுப்புகிறாங்க. உங்களோட பையனுக்கு காது கேட்க மாட்டேன்னு, அவனால் படிக்க முடியல, நாளையிலேருந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாளாக இருந்து அவனால் ஸ்கூலுக்கு போக முடியல. யோசிச்சு பாருங்கள், ஒரு 7 வயசு பையன் தன்னுடைய செவித்திறன் கெட்டுப்போது ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ 7 வயசுலேயே அவ்வளோ பெரிய ரிஜெக்ஷனை சந்தித்த அந்த சிறுவன் வேறு யாரும் கிடையாது, பிற்காலத்தில் லைட் பல்பை கண்டுபிடிக்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் தான் அந்த டாமி அப்படின்ற அந்த சிறுவன். ஸோ இந்த நம்மளுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றவர் லைட் பல்பை கண்டுபிடிச்சாருன்னு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 1093 கண்டுபிடிப்புகளுக்கான பேட்டண்ட்டை வச்சுட்டு இருந்தாருன்னு எத்தனை பேருக்கு தெரியுங்க? ஆமாங்க, இவருடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பல்ப், ஃபோனோகிராம், கிராமோஃபோன், மோஷன் கேமரா இப்படின்னு இவரோட கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் லைட் பல்பை கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 முறை தோத்துருக்காருங்க. அதுக்கப்புறமா தான், இந்த தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா தான் அவரால் லைட் பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் கிடையாதுங்க, இவருக்கு வந்து ஒரு 67 வயசு இருக்கும் அப்போ தன் கண்ணு முன்னாடி தன்னுடைய ஃபேக்ட்ரி எரிஞ்சு போகுது. ஃபேக்ட்ரி, லேபு அத்தனையும் எரியுது. ஸோ இது எரிஞ்சிட்டு இருக்கும் போது அது முன்னாடி கூலாக நின்றுட்டு மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, சரி பரவாயில்ல, ஃபேக்ட்ரி எரியுது, நம்ம இது வரைக்கும் செஞ்ச தவறுகள் அத்தனையுமே இங்கே தீக்கிரை ஆகுது, வாங்க நாளையிலேருந்து புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ரொம்ப கூலாக மனம் தளராமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறதோட நிற்காமல் அடுத்த மூணு வாரத்தில் அவர் அடுத்து புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் உலகம் ஃபுல்லாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கிராமஃபோன். ஸோ இவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, தோல்வி அப்படின்றது எல்லாருக்குமே வருங்க. இந்த தோல்வியில் நம்ம ஒரு தவறு பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு தோல்வியை ஒன்று அடைகிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ தவறு பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த தவறு என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த தவறு இதுக்கப்புறமா நிகழாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை வந்து சேரும். ஏதோ தோத்துட்டோம் அவ்வளோதான், இதுக்கப்புறமா எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போகாமல் எவ்வளவு தோல்விகள் சந்தித்தாலும் நான் திருப்பியும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தோல்வியே தன்னுடைய வெற்றிக்கான பாதையாக மாற்றிருக்காரு. நன்றி, வணக்கம்.